எல்லாருக்கும் வணக்கம். லட்சுமி யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு தாங்க. இந்த கூட்டாஞ்சோறு வந்து எங்கள் மாமியார் எப்படி பண்ணுறாங்கன்னு அந்த முறையில் நானும் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த கூட்டாஞ்சோறு செஞ்சு பாருங்கள். வாங்க, இந்த கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், சின்ன கத்திரிக்காயாக. முருங்கைக்காய் ஒன்று, அதையும் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி நடுவில் இப்படி கீறி வைக்கணும். கொஞ்சமாக அப்படி கீறி வச்சுருக்கேன். கேரட்டு ஒரு ரெண்டு சின்ன கேரட்டு, அதை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கேன். சீனரைக்காய், இந்த கொத்தவரைங்கன்னு சொல்லுவாங்க சென்னையில், இதையும் ஒரு நாலஞ்சு இருந்தால் அதையும் கட் பண்ணி வச்சுக்கேன். அவரைக்காய் வந்து ஒரு மூணு அவரைக்காய், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் வந்து புளிப்பு மாங்காயாக இருந்தால் ஒரு நாலு துண்டு போடுங்க, புளிப்பு இல்லாட்டால் கூட ஒரு ரெண்டு துண்டு போட்டுக்கலாம். வாழைக்காய், சின்ன வாழைக்காய் ஒன்று. அப்புறம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி. கூட்டஞ்சோறுக்கு மெயினே முருங்கைக்கீரை தான். அப்புறம் இது அரைக்கிறதுக்குள்ள ஜாமான் எல்லாம் பார்க்கலாம். தேங்காய் வந்து ஒரு கால் கப் அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன். புளி வந்து ஒரு உருண்டை அளவு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன். காய் பெருங்காயத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன். ஜீரகம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன். சின்ன வெங்காயம் ஒரு பத்து, இது அரைக்கிறதுக்கு தனியாக வேணும். சின்ன வெங்காயமும் அது கூட இந்த பெரிய வெங்காயம் தான், அதையும் சேர்த்து அரைக்கலாம். பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு. மிளகா வத்தல் ஒரு பத்து மிளகா வத்தல். இந்த சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு. இது சாதத்தில் போடுறதுக்கு. தாளிக்கிறதுக்கு வந்து வடகம், சாம்பார் வடகம் தனியாக வீட்டில் போட்டு வச்சுக்கிற வடகம். வடகம் போடும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வடகம் தான் தாளிக்கிறது, தாளித்து போடணும். இதுவும் கருவேப்பிலையும் சேர்த்து போடும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கூட்டாஞ்சோறுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த வடகம் தான். வாங்க, இனி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு அளவு ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு அரிசிக்குனா மூணு கப்பு அளவு தண்ணி எடுத்துக்கணும். தோரம்பருப்பு வந்து ஒரு கால் கப்பு எடுத்துருக்கேன். தோரம்பருப்பு வந்து முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு வச்சிடணும். தோரம்பருப்பும் அரிசியும் ஊற வச்சாச்சுன்னா நம்ம குக்கரில் வைக்கும்போது நல்லா ஒன்று போல் ஈஸியாக வெந்து வந்துடும். தோரம்பருப்பை குக்கரில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, ஒரு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். லோ, கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றினா பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான். லோ ஃப்ளேமில் வச்சு வெயிட் எதுவும் போடாமல் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள கொஞ்சம் பருப்பு பாதி வெந்துடும். நம்ம இனி அரைக்க வேண்டிய ஐட்டத்தெல்லாம் பார்த்துடலாம். தேங்காய், மிளகா வத்தல் நான் வந்து நீட்டு வத்தல்னால ஒரு பத்து வத்தல் போட்டிருக்கேன். காரம் வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நிறைய. ஜீரகம், ஜீரகம் பூண்டு பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது மிக்சியில் அரைச்சாச்சு. நல்ல இதோ பருப்பு பாருங்க, ஒரு பாதி அளவு பருப்பு வெந்திருக்கு. இனி இது எல்லா காய்கறியும் நல்லா கழுவி அதில் போட்டலாம். அப்படியே முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, அவரைக்காய். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணதை கழுவி அப்படி நல்லா போட்டுடலாம். மாங்காயை கடைசியில் தான் போடணும். எல்லா காயும் சேர்த்து முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில் மாங்காய் போடலாம். இது வாழைக்காய், சாம்பார் வெங்காயம் தான் கூட்டஞ்சோறுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே சாம்பார் வெங்காயம். முருங்கைக்கீரை தான், சாம்பார் வெங்காயம் போட்டாச்சு. இனி அரிசி நம்ம ஊற வச்சு வச்சுக்க அரிசி அப்படியே போட்டுதான். உருளைக்கிழங்கு, இந்த பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், புளி வந்து கலக்கி வச்சுருக்குது. அளவு பார்த்துக்கோங்க. ஒரு கப்புக்கு மூணு கப்பு அளவு தண்ணி சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒன்று ஊற்றியாச்சு. இன்னும் ஒரு ரெண்டு கப்பு அளவு தண்ணி ஊற்றிட்டு காய்க்கு ஒரு ஒரு கப்பு வேணும். ஒரு நாலு கப்பு அளவு தண்ணி ஊற்றணும்.
ஊத்திட்டு நல்லா ஒண்ணு போல இத கலரி விட்டுட்டு நம்ம இது கூடவே அரைச்சு வச்சிருக்கிற அந்த தேங்காய் கலவை அதையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா போட்டுறலாம் இப்போ உப்பு போடணும் உப்பு என்ன அளவு தேவையோ இதுக்கு கல் உப்பு போட்டா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா ஒண்ணு போல கிண்டிட்டு கல் உப்பு போடுறோம் ஏன்னா அடியில பருப்பு சில டைம் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கும் அதனால நல்லா கிளறிட்டு போடுங்க கல்லுக்கு இந்த அளவு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க காரம் காணாதுன்னா தனி மிளகாய் தூள் இருந்தா கூட இந்த டைம்ல வேணும்னா போட்டுக்கலாம் இது காரம் சரியா இருக்கு கழுவி வச்சுக்கிறேன் இந்த மாங்காய் இதை போட்டுட்டு இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊத்திடுறேன் நல்லெண்ணெய் ஊத்தினா நல்லா ஒண்ணு போல பருப்பு எல்லாம் இருக்கனால நல்லா வெந்து வந்துடும் இதை போட்டு குக்கர்ல வச்சு இது மூடி வச்சு ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் விட்டுடலாம் 4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமே எடுக்கும்போது நம்ம கடைசியில் அதை திறந்து எடுக்கும்போது தான் கழுவி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை போட்டு நல்லா ஒன்று போல் கிண்டி எடுக்கணும் ஏன்னா முதல்ல முருங்கைக்கீரை போட்ட அது ரொம்ப ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆயிரும் இதை முருங்கைக்கீரை கடைசியில் போடலாம் நீ இது குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வரட்டும் அப்புறம் நம்ம அதை இறக்கி பார்த்துடலாம் குக்கர் 4 விசில் வரட்டும் அதுக்குள்ள நம்ம தாளிச்சு எடுக்க வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம் ஒரு 4-5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டு அது பொரிஞ்சதும் இந்த வெங்காயம் வந்து ஒரு 4-5 வெங்காயம் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் இதையும் போட்டு தாளிச்சிடலாம் இதுவும் கருப்புலையும் சேர்த்து போட்டு தாளிச்சிடலாம் கடுகு பொரிஞ்சாச்சு நீ வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கின வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினா போதும் ரொம்ப ப்ரௌன் கலராக வறுக்க வேண்டாம் வெங்காயம் வதங்கியாச்சு நீ கருவேப்பில கழுவி கட் பண்ணி வச்சுக்க அதையும் போட்டு வதக்கிடலாம் இது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இனி இதில் வடகம் எடுத்து வச்சுக்கலாம் வடகம் கொஞ்சமாக வடகத்தையும் போட்டுக்கலாம் போட்டு இதை வந்து நம்ம சாதத்தில் போட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டால் நல்லா மனமாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வடகம் பொரிய ஆரம்பிச்சிச்சு இனி இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் தாளித்ததெல்லாம் இந்த சாதத்தில் ஊற்றி இறக்கி வச்சிடலாம் வடகம் போடும்போது நல்ல மனமாக இருக்கும் வெங்காய வடகம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இந்த திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டஞ்சோறு வந்து எங்கள் மாமியார்லாம் இந்த முறைப்படி தான் செய்வாங்க வடகம்லாம் அவங்க வீட்டிலே போடுவாங்க நாங்கள் கடையில் வாங்கிறது கிடையாது வீட்டிலே செய்கிறதுனால அந்த வெங்காய வடகம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் குக்கரில் ஒரு 4 விசில் வந்தாச்சு இந்த ஸ்டீம்லாம் போன அப்புறம் இந்த வெயிட் எடுத்துட்டு மூடி திறந்து பார்ப்பேன் நல்லா மனமாக இருக்கு பாருங்க காயெல்லாம் நல்லா ஒன்று போல் வெந்து வந்திருக்கு 4 விசில் வச்சனால சாதம் நல்ல குழைவாக வந்துருக்கு பாருங்க நல்லா இதை ஒன்று போல் கிளறிட்டு முருங்கைக்கீரை நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல முருங்கைக்கீரை போட்டுடலாம் இப்போ தான் முருங்கைக்கீரை போடணும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சாச்சுன்னா முருங்கைக்கீரை நல்லா ஒன்று போல் வெந்து வந்தேன் சூட்டுக்கே முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்துடும் போட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுணும் முதல்ல போட்டால் கீரை வந்து கசப்பு கொடுத்துரும் நல்ல மனமாக இருக்கும்
கீரை போட்டதுக்குள்ளே எப்படி வதங்கிட்டு பாருங்க. இதிலே நம்ம வறுத்து வச்சுக்கிற அந்த வெங்காயம் வடகம் கருவேப்பில அதையும் கீழே போட்டு ஒன்று போல கிண்டி இறக்கிடலாம். இதையும் போட்டு நல்லா ஒன்று போல கிண்டும் போது அந்த வடகத்தோட ஸ்மெல்லும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்ல மணமே பாருங்க, அழகாக இருக்கும். நீங்கள் தான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கூட்டாஞ்சோறு ரொம்ப டேஸ்டாக பண்ணியாச்சு. இதுக்கு வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டா போகிறோம். ஏன்னா இதில் எல்லாமே காரம் புளிப்பூப்பு எல்லாமே இருக்கனால இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. வேணும்னா ஆனியன் தயிரில் போட்டு கூட சாப்பிடலாம். அப்பளம் தான் இதுக்கு மெயின் டிஷ்ஷு. இங்கே பாருங்கள், அப்பளத்தை வறுத்து நல்ல இதோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் மாமியார் ஸ்பெஷல் திருநெல்வேலி கூட்டாஞ்சோறு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த கூட்டாஞ்சோறு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காமல் லட்சுமி டி சேனலுக்கு எழுதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தங்கிட்டுங்க.